முதல் வணக்கம் நேயர்களுக்கு, என் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் பல் மருத்துவர் டாக்டர் இம்ரான். இன்னைக்கு ஹலோ டாக்டர்ல எதை பத்தி பார்க்க போறோம்? நம்ம வீட்டுல அம்மா தாத்தா பாட்டி எல்லாரும் அடிக்கடி சொல்ற ஒரு டைலாக், 60 வயசாயிருச்சு, இதுக்கு மேல நான் பல்லு கட்டி என்ன பண்ண போறேன், இந்த வயசுக்கு மேல பல்லு இருந்தா என்ன இல்லனா என்னன்னு. ஆக்சுவலா உண்மை என்னன்னா, இந்த வயசுல தாங்க பல்லு ரொம்ப முக்கியம். ஏன்னு இப்போ விரிவா சொல்றேன். நம்ம வயசாகும் போது நம்ம ஹெல்த்தில் பல சேஞ்சஸ் வரும். அதே மாதிரி தான் நம்ம வாயிலையும் பல மாற்றங்கள் வரும். அதில் முதல்ல வர மாற்றம் வயசானவங்க ஃபீல் பண்ணுறது ட்ரை மவுத்துன்னு சொல்லுவோம், அதாவது எச்சு சொறுக்கிறது குறைய ஆரம்பிக்கும். இதுக்கான ரீசன்ஸ் பல இருக்குது. முக்கியமான ஒரு காரணம், நம்ம ஒரு ஏஜுக்கு மேலே இன்றைக்கி மாத்திரப்படாமல் இருக்கிறவங்களே ரொம்ப கம்மி. அது ஒரு சுகருக்கோ இல்லை பிபிக்கோ நிறைய விஷயங்களுக்கு மாத்திரப்படுறோம். இதுக்கான ஒரு பெரிய சைடு எஃபெக்டை வாயில எச்சி சுருக்கிறது குறையிறது தான். அண்ட் பை ஏஜிங்குமே கொஞ்சம் எச்சி சுருக்கிறது குறையும். இதனால தான் ஒரு வயசுக்கு மேலே ரொம்ப ட்ரையாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது ஏன் அவ்வளோ முக்கியமாக நான் சொல்கிறேன், எச்சின்றது கடவுளாக கொடுத்த ஒரு வரம். நம்ம சாப்பிட்ற எல்லாருமே எச்சி சுரக்கும் போது அது கிளீன் பண்ணிடும், நேச்சுரலாகவே கிளென்சிங் எஃபெக்ட்னு சொல்லுவோம். ஆனால் எச்சி சுரக்கிறது குறைஞ்சிருச்சுன்னா நம்ம சாப்பிட்றது நேச்சுரலாக கிளீன் ஆகாது, பல்லு மேலேயே ஒட்டி அது ரொம்ப பல்ல டேமேஜ் பண்ண ஆரம்பிக்கும். இதனால தான் ஒரு ஏஜுக்கு மேலே நிறைய பேருக்கு பல்லு நிறைய சொத்த பிரச்சனையோ பல்லு அரிச்சு விடுற பிரச்சனைகளும் வருது. இதை தவிர இந்த ஏஜில் ஃபேஸ் பண்ணுற ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் ஈர் பிரச்சனை. பல வருஷமா நம்ம சரியா மெயின்டைன் பண்ணாம ஈரில் அழுக்கு சேர்ந்து சேர்ந்து ஈர் வீக்கமோ இல்லை ஈரில் ஒரு பேட் ஸ்மெல் வர்றது, இதுதான் நாள் போக்கில் பல்ல சுத்தி இருக்கிற எலும்பு அரைச்சி பல்லு ஆடி கீழே விழுது. இதனாலதான் நிறைய வயசானவங்களுக்கு பல்லே இருக்கிறது கிடையாது. இப்போ ஏன் இது ரொம்ப முக்கியம், பல்லு இல்லாம இருந்தா என்ன ஆக போகுது 60 வயசுல, அதே டாபிக்கு திரும்பி வரேன். நம்மளுக்கு பல்லு இருக்கிறது அழகுக்கு மட்டும் கிடையாதுங்க, முக்கியமான ஃபங்க்ஷனே பல்லுக்கு நல்லா சவுச்சு சாப்பிட்றது தான். இப்போ இந்த ஏஜில் பல் இல்லைன்னா சரியாக சவுச்சு சாப்பிட முடியாது. இதனாலே நிறைய பெரியவங்க என்ன பண்ணுறாங்க, சாப்பாடை பார்த்தாலே ஒரு வெறுப்பு வந்துடும். ஏன், அவங்களுக்கு சாப்பிட பிடிக்கலன்னுலாம் ஒன்றும் கிடையாது, அதை சாப்பிட முடியலை, அதனாலேயே ஒரு சாப்பாடை பார்த்தாலே ஒரு வெறுப்பு வந்து முக்காவாசி சாப்பாடை அவாய்ட் பண்ணிடுவாங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கிற கஞ்சியோ இட்லியோ அதே மாதிரி சாப்பிட்டு பழகிக்கிறாங்க. இதில் மேஜராக என்ன நடக்குது, கரெக்டான ஊட்டச்சத்து போய் அவங்களுக்கு சேர மாட்டேங்குது. இதனால தான் ரொம்ப வெயிட் லாஸோ இல்லை ரொம்ப லீன் ஆயிடுறாங்க, ஒரு ஏஜுக்கு மேலே ரொம்ப டயர்டும் ஆயிடுறாங்க. ரெண்டாவது டைஜஷன். டைஜஷனுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை வாயில் தான் நடக்கணும், நல்லா சவிக்கணும். சரியாக சவிக்கலைன்னா என்ன ஆகுது, முழுங்க ஆரம்பிச்சிடுறாங்க. முழுங்கனா நம்ம ஸ்டமக்கால் அவ்வளோ தூரம் டைஜஷன் ப்ராசஸை பண்ண முடியாது. இதனால தான் இன்டைஜஷன் இஷ்யூஸு கான்ஸ்டிபேஷன் மாதிரி இஷ்யூஸு ஒரு ஏஜுக்கு மேலே ரொம்ப காமனாக இருக்குது. சாப்பிட்றத தவிர இந்த ஏஜில் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, குவாலிட்டி ஆஃப் லைஃப். வாழ்க்கை ஃபுல்லாக ஓடியாச்சு, இப்போ ரிட்டையர்மெண்ட் காலத்தில் நிம்மதியாக ஜாலியாக ஃபேமிலியோடையோ பேரம்பேத்தியோடையோ இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த பல் இல்லாத ஒரு காரணத்தினால நம்ம ஃபேஷியல் மசில்ஸ் எல்லாம் சுருங்க ஆரம்பிச்சிடும். ஆக்சுவல் ஏஜை உடையும் அவங்க ரொம்ப வயசான ஒரு தோற்றத்தை இது உண்டாக்கிறது. ஒரு ஈவெண்ட்லேயோ இல்லை ஃபங்க்ஷன்லேயோ போய் 4 பேர்கிட்ட பேச சிரிக்க ரொம்ப தயங்குறாங்க. இதனாலேயே வயசானவங்க வீட்டை விட்டு வெளியில் வரதே கிடையாது, அவங்களே அவங்கள தனிமைப்படுத்திக்கிறாங்க. இதுதான் ஆங்ஸைட்டி டிப்ரெஷனு எப்போவுமே ஒரு இரிட்டபுளாகவே இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. 0.3. இந்த ஏஜில் ஆல்ரெடி பிபி சுகர்னு பல பிரச்சனைகள் இருக்கும். இப்போ வாயிலையும் இன்ஃபெக்ஷனை வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த இன்ஃபெக்ஷன் தான் ரத்தத்தில் கலந்து உடம்புல இருக்கிற மிச்ச ஆர்கன்ஸ்லையும் போய் சேருது. இப்போ சுகர் இருக்குதுன்னா வாயில் இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது சுகரும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நம்ம வாயில் இருக்கிற இன்ஃபெக்ஷனை சரியாக கவனிக்காமல் விடும்போது அவங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனைகள் இன்னும் அதிகமாகுது. ஸோ என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், ஏஜ்ன்றது ஒரு நம்பர் தாங்க. வயசாயிருச்சே இதுக்கு மேலே பல்லு இருந்தா என்ன, அழகா தெரிஞ்சா என்ன, சாப்பிட்டா என்ன நினைக்காதீங்க. இந்த ஏஜில் தான் நீங்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக உங்கள் ஹெல்த்தை ப்ரையாரிட்டியாக அதை பார்த்துக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு பயப்படாதீங்க, எனக்கு சுகர் இருக்குது பிபி இருக்குது பல்லு கட்ட முடியுமா, இல்லை இருக்கிற இன்ஃபெக்ஷனை ட்ரீட் பண்ணால் ஏதாச்சும் எனக்கு ஆயிருமா, பல்லு எடுத்தால் என் உயிருக்கு எதா ஆயிருமா, இந்த மாதிரி ஒரு மித்தை நம்பாதீங்க. இன்னைக்கு இருக்கிற எக்ஸ்பர்டீஸுக்கு என்ன இஷ்யூஸ் இருந்தாலும், ஹார்ட் இஷ்யூ இருந்தால் கூட பல்லு கட்டலாம், இல்லை பல்லில் இருக்கிற இன்ஃபெக்ஷனை கரெக்டான விதத்தில் பார்த்துக்கலாம். ஸோ பயப்படாமல் உங்கள் பல் மருத்துவரை போய் அணுகுங்க, பல்லில் என்ன இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி பல்லு இல்லைன்ற பட்சத்தில் நிறைய மெத்தட்ஸ் இன்னைக்கு வந்துருச்சு. இம்ப்ளான்ட்ல ஆரம்பிச்சு டென்சர்ஸ் வரைக்கும் லாட் ஆஃப் மெத்தட்ஸில் நீங்கள் இல்லாத பல்ல கட்டிக்கலாம். ஸோ பயப்படாமல் உங்கள் ஹெல்த்தை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி போய் பல் மருத்துவரை அணுகுங்க, பல்ல கவனிக்காமல் விடாதீங்க. இன்னொரு ஹலோ டாக்டரில் வேற ஒரு டாப்பிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன்.